அண்ணே அண்ணே அண்ணே, ஸோ எனக்கு யாருனா ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தால் கொஞ்சம் காசு போட்டு போங்க ப்ளீஸ். எனக்கு எனக்கு என் சாப்பிட்றதுக்கு பசி எடுக்குது ப்ளீஸ். என்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட போட்டு போங்களேன் ப்ளீஸ். எனக்காக எனக்கு சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது, யாருனா வரீங்களா ப்ளீஸ்? சாப்பாடு போடுங்க எனக்காக, எனக்காக சாப்பாடு போடுங்களேன், யாருனா போடுறீங்களா? டேய் பிச்சைக்கார பைப்புலையே, என்ன பிச்சைக்கார பைப்புலையே, என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் போட்டு போகிறேன், ஆனால் வந்து நாளைக்கு மறுபடியும் வந்து வாங்கிப்பேன். ஆ சார், நீங்கள் அந்த பக்கத்து எங்கள் வீடு பக்கத்தில் புதுசாக ஒரு வீடு கட்டுன்னு வந்தீங்களே, அவங்க தானே நீங்கள்? தேங்க்யூ தேங்க்யூ. டேய் உங்களோட பேசணுன்னு வச்சுக்கேன், என் ஸ்டேட்டஸ் நான் வந்து படம் பிச்சைக்காரன் நான் போகிறேன் சார். சார் வாங்க சார், வாங்க சார். சார் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் சார் எதுனா? ஏய் ஏய் ஏய், அப்படி போ, அப்படியே தூரமாக போ, தூரம் போப்போம், என்னை தொடாத கப்பு பிச்சைக்கார பையன். இன்னொரு அப்படி போட்டு பாரு. ஆ சார், ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அம்மா, அவங்க மட்டும் ஏமா அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க, நம்மளால் கட்டவே முடியாதா? ஏமா நம்ம ட்ரை பண்ணலாமேம்மா. இந்த பாருமா, இவ்வளோ பெரிய கார் வச்சுக்கிட்டு இவ்வளோ சீன் போடுறாங்க பாருமா, நம்மளுக்கு எதிர்க்க நம்மளும் வாங்கணும்னு தோணுது எனக்கும். ஏய் வாங்கணும், ஒரு நாளாச்சு 1000 ரூபா அந்த மாதிரி நீ எத்தனை வரியா? டெய்லியுமே 10 ரூபா 20 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி எத்தனை வந்தால் நல்ல வேலைக்கு போகிறாங்களாம் போக மாட்டேன். சரி நீ இந்த பிச்சை எடுக்கிறதெல்லாம் அது கூட ஒழுங்காக பண்ண மாட்டேறேன், நீ நான் என்ன பண்ணுறது? நீ கடைசரி இப்படி தான் இருக்கணும். நம்மளோட அம்மாவே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பேசும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணோம், இப்போலாம் நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணுற? ஏண்ணா மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்த, எத்தனை வேலைகள் ஆகணும், பொறுமையாக இல்லை எதெல்லாம் நிறுத்திச்சா? ஆ பேச்சு திறமைங்குது, பேச்சு திறமை இருக்குதுன்னு சொன்ன, அந்த பேச்சு திறமை வச்சு என்ன பண்ண நீ சொல்லு. பொறுமையாக இருமா, கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேற வரையும் கொஞ்சம் பொறுமையாக இராமா. ஏமாதுக்குன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், நானும் முடிஞ்ச அளவுக்கு பிச்சை எடுத்துன்னு தான் வரேன், என்னால் முடியலையே, தரமாட்டுறாங்கம்மா யாருமே. நேற்று ரெண்டு பேர் தான் விற்கிறாங்களே, அவங்க தான் கொடுத்தாங்க, அது ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. சரி நான் போகிறேன். லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வீடாச்சு கட்டணும் அப்படின்னு தான் ஒரு வாடகை கொடுத்து என்னால் சுத்தமாக முடிய மாட்டேங்குது. எதனா ஒன்று பண்ணால் தான் என்னால் முடியும். அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க கார் வச்சுக்கிட்டு பங்களா வச்சுக்கிட்டு, நம்மளால் ஏன் இருக்க முடியல? அந்தமாரி நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே ஆ பிச்சை எடுக்கிறோம், நாளையிலேருந்து இன்னும் எஃபெக்ட் போடுவோம். இவங்க வேறு என்னை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சார் சார் இருக்கீங்களா சார்? சார் சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார் ப்ளீஸ் சார், பண்ணுவீங்களா சார்? சார் டேய் பிச்சை வேறு, நான் யார் கேட்டு உள்ளே வரேன்? உனக்குலாம் கால் வைக்கவே தகுதி இல்லை இந்த வீட்டுக்கு, எப்படா நீ உள்ளே வரலாம்? இல்லையா போடா, இந்த இந்த சௌரியம் நீ தொடக்கூடாது, ஓடிடு ஓடிடுன்ற, வெளியே ஓடிடு. சார் சார் ப்ளீஸ் சார், எதனா பண்ணுங்களேன் சார். காலில் செருப்பு தான் இருக்குது, செருப்புலே தடிப்பேன், ஓடிடு வெளியே போயிடு, இந்த இந்த இங்கே இருக்காது சார். என்ன உலகம் சார் இது? ஒருத்த உயர்ந்து இருக்கும் போது 4 பேர் மதிக்கிறானுங்க, தாழ்த்து இருக்கும்போது நாய் கூட மதிக்கும் போது. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், யாருனா ஹெல்ப் பண்ணுங்க சார் எனக்கு. இந்த உலகத்தில் பிச்சைக்காரனை பார்த்தா நாய் கூட மதிக்கிறதில்ல இப்போதான். ஆ பிச்சைக்காரன்லேருந்து எவ்வளோ பேர் போனவங்க இருக்காங்க, கொஞ்சமாவது மதிங்க சார் எங்களை சார், கொஞ்சம் முடிஞ்ச சார். தம்பி உன் பேர் என்னது? அருமையாக பேசுகிற, நல்ல தத்துவம் பேசுகிற, சூப்பராக பேசுகிறிய, உன் பேர் என்னன்னு சொல்லு என்கிட்ட. ஆ சார் என்னோடய பேர் வந்து மேக்ஸிம், எனக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் அம்மா வந்து நொட்டோரா சார், இதான் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது சார். அப்படியா, சரிப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஆ சினிஃபீல்டில் உனக்கு ஒரு இடம் அமைச்சு தரேன், நல்லா, ஏன்னா வாய்ஸுக்கு சூப்பராக இருக்குது, உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, அதேமாதிரி வந்து நல்லா மோட்டிவேஷனாக பேசுகிறேன், நீ வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுள் ஆகுவேன், கொஞ்சம் கெட்டவ மாதிரி தான் மாற்றிக்கிட்டு என்னை வந்து பாருண்ணா நாளைக்கு, ஓகேவா? கண்டிப்பாக வந்து நீ பெரிய ஆளாவ, ஓகே நான் சொல்கிறேன் சார். சார் ரொம்ப நன்றி சார், கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் சார் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும் சார், எனக்கு வந்து சினிஃபீல்டில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க சார் எனக்கு, அது வந்து உங்ககிட்ட சொல்லலாம் தான் சார் நான் வந்தேன். டேய் கோபால என்னடா உலகிறாரு, ஏன்னா என்னை பார்த்தா என்ன எப்படி இருக்கிற டே நாயே, டேய் உனக்கு சினிஃபீல்டில் இடம் கொடுக்குறாங்களா பிட்டக்காரு, டேய் இப்படா அப்படி. நீங்கள் நம்பணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் நம்பத்தினாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் போயிட்டு வரேன் சார். இந்த நியூஸை என்னோடய அம்மா கிட்ட சொல்லணும், எங்கள் அம்மாவோட ஷாக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும். அம்மா இருக்கியா? அம்மா உனக்கு ஒரு குட் நியூஸ், நான் வந்து சினிஃபீல்டில் வந்து என் வாய்ஸுக்கும் நான் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கும் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு என்னை சினிமாவில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்லிருந்தப்பே வரோம் வரோன்னு சொல்லிட்டு காலம் அது இதுதானா? சூப்பர்ப்பா, என் பையன் சொல்கிறதுக்குன்னு எனக்கு பெருமையாக இருக்குது, சூப்பர்ப்பா, எப்படியோ ஒன்று போயிடுச்சு. சரிம்மா
நான் பேக்கெல்லாம் மாட்டின்னு கிளம்புறேன், பாய் பாய். ஏண்ணா என்னால முடியாது டேய் ப்ரோ, இங்கே பாடுறேன். யார் வந்துக்கிறேன் பாடுறேன்? அவனே தான் நான் வந்துருக்கிறேன். என்ன சொன்னால் படத்தில் வந்து போக முடியாது, பிச்சைக்காரன் நானு. இப்போ எப்படிக்கிறேன் பார்த்தல அண்ணா? அண்ணா பிக் ஃபேன் அண்ணா, பிக் ஃபேன் அண்ணா. நான் உங்களை டிவிலெலாம் பார்த்தேன் அண்ணா, சூப்பராக நடிக்கிறீங்க. பிக் ஃபேன், பிக் ஃபேன். என்னடா அடி, நான் தானே பிச்சைக்காரன் வந்துருக்கேண்ணா, செருப்பால் அடிப்பேன். எல்லாரும் சொல்லுவியே, சொல்லு. எதுவுமே சொல்லியா? ஆ, ஏன் சொல்லல சார்? ப்ளீஸ் சார், உங்கள் காலில் வேணா விழுந்து சார், ப்ளீஸ் சார், எனக்கு எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் படத்தில், ப்ளீஸ் சார் சார் சார். டேய், இந்த காலத்தில் நம்ம எப்படி முன்னேறணும்னு இருந்தால் தான் போயிட்டு அப்படின்னு இவர் வந்துட்டார். இப்போ போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்ல போகிறேன். எவ்வளோ பெருமையாக இருக்கு போகுது. அம்மா இங்கே பாருமா, என்னோடய காஸ்ட்யூம் நான் மொத்தமே சேஞ்ச் ஆகிட்டேன். நீ சொல்லுவீ, அது உண்மைதான்ப்பா. கரெக்டி, நம்மளுக்கான நாள் வரும் வரும்னு வந்துச்சு. இப்போதான் எனக்கு பத்து வேறு குழுந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடு என்னம்மா, இந்த வீடு, இந்த வீடு நாலு மடங்கு மேலே கட்டலாமா நம்ம? அதாவது நம்மளுக்கான திறமைன்னு சொல்லிட்டு ஆண்டவன் கொடுத்துருப்பாம்மா ஆளுக்காளுக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சி அந்த திறமையை வெளிப்படுத்துறது தான் நம்மளோட வேலை. அதுதான் ஆண்டவன் நம்மளை படிச்சிருக்கான். அதை நான் வெளிப்படுத்தி தான் இப்போ நான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டேன், அவ்வளோதான்மா. இந்த மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் என்னென்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளிப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நாள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இருக்கும்மா. இதுதான் என்னோடய கருத்து. ஆஹா, 100% கரெக்ட்ப்பா, 100% கரெக்ட்டு.